ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம ரபீந்திரநாத் தாகூர் எழுதினா சுபா அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டோரி ஃபுல் இன் ஃபுல் என்ன கவர் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுபா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்துட்டு பிறக்கும்போதே வந்துட்டு வாய் பேச முடியாமல் காது கேட்க முடியாமல் வந்து பிறந்திருப்பாங்க. ஸோ அவங்களுடைய லைஃப்பில் வந்து நடக்கிற ஒரு இன்சிடெண்ட்டை வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஷார்ட் ஸ்டோரியாக ரபீந்திரநாத் தாகூர் வந்து கொடுத்துருப்பாரு. அண்ட் இந்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப வந்துட்டு சென்சிட்டிவாக மைண்ட் டச்சபிளாக இருக்கும். இந்த பொண்ணுக்கு வந்து இப்படியெல்லாம் கூட நடந்திருக்கே அப்படின்னு நம்ம வந்து தோணக்கூடிய வகையில் இருக்கும். அதே சமயத்தில் இந்த பொண்ணுக்கு நடந்த சில நிகழ்வுகள் வந்து ஒவ்வொரு பெண்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ அந்த ஸ்டோரி கேட்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்டு நீங்கள் நம்ம சேனலுடைய முதன் முதலாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ வந்து ஸ்டோரியை வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டோரியில் மெயினான கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுபா, ஓகேங்களா? ஸோ அதே டைட்டிலே வந்து கொடுத்துருப்பாங்க. சுபாஷினி அப்படிங்கிறது அவங்களுடைய முழு பெயர். ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பனிகண்டா அப்படிங்கிறவருக்கு வந்து பிறந்திருப்பாங்க. பிறந்ததில் லாஸ்ட்டு, ஓகேங்களா? ஸோ எங்கரான ஒரு பர்சனாக, அதாவது சின்ன பொண்ணாக இருக்கிறது யார் அப்படின்னா சுபாஷினி. அவங்க கூட வந்து ரெண்டு பேர் வந்து அக்கா வந்து பிறந்திருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அவங்க பேர் பார்த்தீங்க அப்படின்னா சுகேஷினி அண்டு சுஹாசினி அப்படிங்கிறது. பேரெல்லாம் ஒரே மாதிரியே இருக்கும், பட் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், சுபாஷினி, சுகேஷினி அண்டு சுஹாசினி அப்படிங்கிறது. அண்டு இந்த பேருக்கும் வந்துட்டு ஒரு நேமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மீனிங் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சுபாஷினி அப்படிங்கிற பேர் இருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பேசுவாங்க, அதாவது ஸ்பீக் வெல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அண்டு சுகேஷினி அப்படிங்கிற கேரக்டர், அந்த பேருக்கு என்ன அர்த்தம் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா லாட்ஸ் ஆஃப் ஹேர், அதாவது முடி வந்து அதிகமாக அவங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அண்டு சுஹாசினி அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க ஸ்மைல் வந்து ரொம்ப அழகாக சிரிப்பாங்க, நைஸ் ஸ்மைல் அப்படின்னு வந்து சொல்லுவோம், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணு பேரும் வந்துட்டு பனிகண்டா அப்படிங்கிறவருக்கு வந்து பிறக்கிறாங்க. எந்த பகுதியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டிப்பூர் அப்படிங்கிற ஒரு பகுதியில் வந்துட்டு பிறக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து பிறந்ததுலேயே வந்து ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா திருமண வயது வந்த உடனே இவங்க ரெண்டு பேருக்கும், அதாவது வந்து சுபாஷினியோட சிஸ்டருக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சுகேஷினி அண்ட் சுகாஷினிக்கு வந்துட்டு சீக்கிரமாகவே மேரேஜ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த பனிகண்டா இவங்களுடைய அப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பணக்காரங்களாகவே தான் இருப்பாங்க. ஓரளவுக்கு வந்து எக்கனாமிக்கலி வந்து செட்டில்டு பர்சன்ஸாக இருப்பாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வரதட்சணை கொடுத்து அவங்க ரெண்டு பேரையும் வந்து மேரேஜ் பண்ணி வச்சிடுறாங்க. அதுக்கடுத்தது வந்து சுபாஷினி இருப்பாங்க. பட் சுபாஷினி வந்து பிறக்கும்போதே நான் ஆல்ரெடி இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி காது கேட்காம வாய் பேச முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து தெரியாது. அதனால் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அம்மா வந்து அந்த பொண்ணு செய்கிற எல்லா விஷயத்தையும் வந்து குறை சொல்லி திட்டிகிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு இப்படி வளர்ந்துட்டியா, இது கூட தெரியாதா, இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி அந்த பொண்ணு, ஏன் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா இருக்கிறவங்களாலேயே ஒரு வேலையை வந்து சரியாக செய்ய முடியாது. ஸோ வாய் பேச முடியாத, காது கேட்காத உங்கள்கிட்ட வந்து ஒரு ஒர்க்கு செய்கிறோம்னா அவங்களால சரியாக செய்ய முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒரு ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்காமல் அவங்க அம்மா எதெடுத்தாலும் அந்த பொண்ணை வந்து குறை சொல்லி திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு இரிட்டேட் பண்ணுற மாதிரியான விஷயங்களை அவங்க அம்மா செஞ்சுட்டே இருக்காங்க, யாருக்குன்னா சுபாஷினிக்கு. பட் சுபாஷினியோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஆப்போசிட்டாக இருப்பார். பொண்ணு வந்து குறைக்கலையே ரொம்ப ஊனமாக இந்த மாதிரி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ரெண்டு குழந்தைங்க மேலே பாசம் வச்சிருக்கிறத விட இந்த பொண்ணு மேலே அளவு கடந்த பாசம் வச்சுருப்பாரு. அந்த அளவுக்கு ரொம்பவே வந்துட்டு கேர் எடுத்து பார்த்துக்குவார் சுபாஷினியை வந்து. சுபாஷினிக்கு வந்துட்டு அவங்க அப்பா மட்டும்தான் ரொம்ப வந்துட்டு க்ளோஸாக இருப்பாங்க, அன்பு செலுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிடையாது. சுபாஷினிக்கு வந்து மேலும் வந்து ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, மொத்தம் மூணு. அதில் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அவங்க வீட்டில் வளர்க்குற மாடுகள் தான், ஓகேங்களா? கவுசை தான் சொல்லுவாங்க. சர்வசி அண்டு பன்குழி அப்படிங்கிற, பன்குழி அப்படிங்கிற ரெண்டு கவுசை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நமக்கு சுபாஷினிக்கு வந்து ஃப்ரெண்டாக வந்து சொல்லியிருப்பாங்க. இவங்க நடந்து போகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாடுகள் வந்துட்டு இந்த நடந்து வர சப்தத்தை வச்சே சுபாஷினி தான் வராங்க அப்படின்னு சொல்லி ரெஸ்பான்ஸ் பண்ணுமா, அந்தளவுக்கு ரொம்ப பாசமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து புரிஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இப்படி தான் சுபாஷினியை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து புரிஞ்சு நடந்துக்கிறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸான கவுஸ், ஓகேங்களா? அப்புறம் அவங்க வீட்டில் வளர்க்குற கோழி, அப்புறம் பூனை, இந்த மாதிரியான விலங்குகள் தான் சுபாஷினியை வந்து புரிஞ்சு நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றபடி அவங்க சுற்றி இருக்கவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சுபாஷினிக்கு ஒரு சரியான மரியாதையும் கொடுக்க மாட்டாங்களாம், யாராக இருந்தாலும் இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். இதனாலேயே சுபாஷினியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுமக்கள்கிட்ட வந்து பழகிறதே தவிர்த்துருவாங்க, தன்னை வந்து தனிமைப்படுத்திக்கிட்டு வீட்டிலே இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் சுபாஷினி வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. பெரும்பாலும் மற்றவங்கள்ட்ட பேசுகிறதே தவிர்த்துருவாங்க. ஸோ இப்படி இருக்க சுபாஷினி வந்துட்டு அந்த வீட்டு சைடில் இருக்க ரிவர் சைடில் போய் உட்காந்து இயற்கையை ரசிக்கிறது, மரத்தோட அசைவை வந்து பார்க்கறது, நீர் வந்து தவழ்ந்து வரதை பார்க்கறது, இந்த மாதிரி இயற்கையோடைய ஒன்றி போய் இயற்கையோடைய வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ரிவர் சைடில் வந்துட்டு
பிரதாப் அப்படிங்கிற ஒரு ஃபிஷர்மேன் வந்து மீன் பிடிச்சிட்டு இருப்பான். ஸோ அவங்களுக்கு அடுத்ததாக கிடைக்கிற ஃப்ரெண்டு யார் அப்படின்னா அந்த பிரதாப் அப்படிங்கிறவங்க தான். பிரதாப் வந்து எப்போவுமே மீன் பிடிச்சிக்கிட்டே இருப்பான். ஸோ மீன் பிடிக்கிறதுல வந்துட்டு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது, சத்தம் இல்லாமல் இருக்கக்கூடாது இருக்கணுங்கிறது தான் மெயின். ஸோ நமக்கு வந்து இந்த சுபாஷினிங்கிறவங்களுக்கு ஆல்ரெடி பேசவும் மாட்டாங்க, காதும் கேட்காது, அதனால் அவங்க அங்கே உட்காந்து அமைதியாக அதை பார்த்துட்டே இருப்பாங்க. அதனால் பிரதாப் பொறுத்த வரைக்கும் இந்த பொண்ணு இருந்துட்டு போகுது, இதுதான், எந்த டிஸ்டர்பன்ஸும் கொடுக்கறது இல்லையுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே இருந்துட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணு வந்து எப்போவுமே வந்து பிரதாப் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அமைதியாக இருப்பாங்க. பிரதாப் வந்து மோஸ்ட்லி எப்படி கூப்பிடும் அப்படின்னா அந்த சுபாஷினியை வந்து சு அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்றான். சு அப்படிங்கிற ஒரு வேர்டு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவானா அப்படி தான் இருக்கும். சில நேரங்களில் வந்து சுபாஷினி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிரதாப் வந்து நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்க மாட்டாரா, நம்ம வந்து பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லி இமேஜின் பண்ணி பார்ப்பாங்களாம். சில நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரிவருக்குள்ளார வந்து நம்ம சுபாஷினி வந்துட்டு கீழே குதிச்சு போய் அடியில் இருக்க ஒரு அரண்மனையில் வந்துட்டு நகையெல்லாம் எடுத்துக்கொண்டாது மேலே போடுற மாதிரி, இவங்க வந்து ஒரு கடல் தேவதை மாதிரி நினச்சி அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் இந்த மாதிரிலாம் நினச்சி பார்ப்பாங்க. பட் வந்து எப்போவுமே இதெல்லாம் நடக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சுபாஷினி வந்து நினச்சி பார்த்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரதாப் வந்து என்னைக்கு இந்த பொண்ணுகிட்ட வந்து ஹெல்ப்பே கேட்டிருக்க மாட்டான். ஏன் அப்படின்னா அவனுக்கு இந்த பொண்ணால் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறதும் கண்டிப்பாக வந்து அவனுக்கும் வந்து தெரியும். ஸோ இப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் வந்துட்டு சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாம் அவங்க அப்பாவை சுற்றி வாழ்ந்துட்டு இருக்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பொண்ணுக்கு வந்து மேரேஜ் பண்ணி வைக்காமல் இவன் வந்து இப்படியே இருந்துட்டு இருக்கிறான், இவன் வந்து ஒத்து வராது, ஸோ இந்த பேரண்ட் வந்து சரியில்லை, இவங்கக்கிட்ட வந்துட்டு இந்த பொண்ணு ஒரு வயசு பொண்ணை வந்து இவன் வந்துட்டு மேரேஜ் பண்ணி கொடுக்காம வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ சுற்றி இருக்கவங்களாம் அந்த பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணி வைக்காம இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. சரி ஓகே மேரேஜ் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து வெளியூர் போயிடுறாரு. யார் அப்படின்னா இந்த பனிகண்டா அப்படிங்கிறவர் வந்து அவங்க அப்பா சுபாஷினியோட அவங்க அப்பா வந்து வெளியில் போயிடுறாரு. போயிட்டு ரிட்டர்ன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்களே எல்லாம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கொஞ்சம் அப்படியே ஆடம்பரமாக எல்லாம் இது பண்ணுறாங்க. ஸோ இதை வச்சு அந்த பொண்ணு வந்து புரிஞ்சுக்குது, ஓகே நமக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்ன உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெளியில் போயிட்டு இந்த ஊரை விட்டு எங்கேயுமே போகக்கூடாது, இந்த மாடுகளாக இருக்கட்டும் இயற்கையாக இருக்கட்டும் நம்மளை புரிஞ்சவங்க இவங்க மட்டும்தான் இருக்காங்க, ஸோ இவங்களை விட்டு நம்ம போனால் எப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி ப்ரே பண்ணுறது, அப்புறமேட்டுக்கு நேச்சரான இடத்துல போய் படுத்துக்கிட்டு அந்த இடத்துல வந்து அழுதுகிட்டு இருக்காரு, இந்த மாதிரியே ஃபீல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா கிட்டையும் போயிட்டு தான் வந்து இங்கேயே இருக்கணும் அப்படிங்கிறத செய்கையால் வந்து பேசி கண்களால் ஜாட காட்டி பண்ணுறாங்க. ஸோ அதையெல்லாம் புரிஞ்சுக்காமல் நம்மளை விட்டு பிரிஞ்சு போகிறதுனால தான் இந்த பொண்ணு வந்து அழுதுட்டு இருக்க மாட்டிருக்கு, கல்யாணம் வேணாங்கலாம் அழுவ கிடையாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா புரிஞ்சுக்காமல் ஒரு சிச்சுவேஷனில் அவங்க அப்பா வந்து மகளை பிரியறோம் அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிருவார். இந்த விஷயத்த ஷேர் பண்ணுற மாதிரி பிரதாப்புக்கிட்டே அந்த பொண்ணு போய் கண்களால் வந்து பேசுகிறாங்க, நான் அந்த இடத்த விட்டு போக போகிறேன் எனக்கு இஷ்டம் இல்லை அப்படிங்கிறத. பட் பிரதாப் வந்து புரிஞ்சுக்க மாட்டான். அப்போதைக்கு அந்த பொண்ணோட கண் எப்படி இருக்குமானா, ஒரு மானை வந்து அட்டாக் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மான் எப்படி வழியால் துடிக்குமோ அந்த மாதிரி இந்த பொண்ணு வந்து இவங்க ஃபேஸை வச்சுட்டு அவன்கிட்ட வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. பட் அவனுக்கு வந்து அதுவும் புரிஞ்சுக்காமல் இருக்கும். ஸோ இதையெல்லாம் தாண்டி இவங்களுக்கு பிடிக்காமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வீட்டில் ஏற்பாடு பண்ணி அந்த பொண்ணை மனமேடை அதாவது மேரேஜுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஃபைனலாக அந்த மாப்பிள்ளை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணு நல்லா இல்லைன்னு சொல்லாமல் நல்லா இருக்குன்னு சொல்லாமல் நாட் பேட் அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ ஓகேன்னு சொல்லுவோம், இமீடியட்டாக அவங்க பேரண்ட்லாம் சேர்ந்து சுபாஷினியை அந்த மாப்பிள்ளைக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. ஸோ மேரேஜ் முடிஞ்சோடனே என்ன ஆகுதுன்னா இமீடியட்டாக அவங்க பேரண்ட் எல்லாமே சொந்த ஊருக்கு வந்துடுறாங்க. கல்கட்டாவிலே அந்த சுபாஷினி அவங்க மாப்பிள்ளையே இருக்கிறாங்க. மேரேஜ் ஆனால் ஒரு வாரத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பொண்ணுக்கு காது கேட்காது வாய் பேச முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து சுபாஷினியை வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க. பட் சுபாஷினி அவங்க எக்ஸ்பிரஷன் மூலமாக இதுக்கு எந்த தப்பும் என் மேலே கிடையாது, யாரும் என்ன குறை சொல்லாதீங்க, என்னை சுற்றி இருக்கவங்க இப்படி வந்து கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறத பல தடவை சொல்லி பார்த்தோம். எல்லாரும் சேர்ந்து சுபாஷினியவே வந்துட்டு எல்லாம் தாழ்த்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க. சில நாள் கழிச்சு என்ன ஆகுதுன்னா, அந்த சுபாஷினியோட ஹஸ்பண்ட் வந்து இந்த தடவை வந்துட்டு சரியாக வாய் பேசக்கூடிய நல்லா சிரிக்கக்கூடிய பார்க்கக்கூடிய ஒரு பொண்ணை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டு வந்து நிற்கிறதோட அந்த ஸ்டோரியை வந்து நம்ம ரைட்டர் வந்து முடிப்பார். இதோட அந்த ஸ்டோரியும் முடிஞ்சிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.